அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இருபது சண்டே த ஹிந்து சென்னை அடிஷன் முக்கியமான நியூஸ் செலக்ஷன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பேஜில் நைன் சஸ்பெக்டட் அல்கொய்தா ஆப்ரேட்டிவ்ஸ் கேல்டுன்றது இல்லையா இது வந்து மெயின்ஸ் ரிலேட்டடான நியூஸ் ஸோ நம்ம ஊரில் வந்து ஒரு அவுட்ஃபிட் இந்த மாதிரி இயங்குறாங்க அப்படின்றது ஒரு கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயந்தான் பேசிக்காக வந்து அல்கொய்தா அப்படின்றவங்க எங்கே அவங்களோட மெயினான ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் எங்கே அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் இந்த மாதிரி அல்கொய்தாவோ அல்லது தாலிபானோ வந்து இந்தியா ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றது அளவுக்கு சுலபமாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் அந்த நம்ம பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ அதை பற்றி எழுதுறதுக்கு இந்த நியூஸ் வந்து ஜஸ்ட்டு குவாட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும் அடுத்தது கீழேயே வந்துட்டு டிஎன் டூ டேப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏஐ பிளாக் சைன் டெக்னாலஜி சைபர் செக்யூரிட்டி இதெல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது தனி சம்மந்தமாக ஒரு பாலிசியை வந்து விரைவில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் அடுத்து பேஜ் நம்பர் டென் அதில் எம்எஸ்எம்இ நாட் டு பி ஹிட் பை நியூ ஐபிசி பில்ன்றிருக்கு இல்லையா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இன்சால்வென்சி அண்டு பேங்க்ராப்சி கோட் அப்படின்ற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பில்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க முதல்ல வந்து இந்த இன்சால்வன்சினா என்ன பேங்க்ரப்சின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மாறுதல்கள் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுக்கு அடுத்தது ரைட் சைடில் த்ரீ இன் லோக்சபா டு பிரிங்க் சேஞ்சஸ் இன் த லேபர் செக்டர்னு சொல்லியிருக்கிற இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இதில் என்னென்ன பில்லு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டாலே போதும் அடுத்தது பேஜ் நம்பர் லெவனில் பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் இன் ஒர்க்ஸ் டு அட்ரஸ் பயாலஜிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லியிருக்கிற இந்த இதில் பப்ளிக் ஹெல்த் ஆக்டதை எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்ற அந்த ஆக்டை பற்றின பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும் அடுத்து பேஜ் நம்பர் லெவனில் வீரத் கட்ஸ் த்ரூ தி வேவ்ஸ் ஃபார் ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை வந்து உடைக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க வீரத் அப்படின்ற கப்பலை ஸோ அதை நம்ம ஜஸ்ட் நேம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்து பேஜ் நம்பர் பதிமூணு அதில் கேபினெட் நோட் ரெடி ஃபார் வெஹிக்கிள் ஸ்காப்பேஜ் பாலிசின்னு இருக்குது இல்லையா இந்த பாலிசி வந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயிலாக அதை படிச்சுக்கலாம் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இ வேஸ்ட்டு எப்படி வந்து நம்ம எலக்ட்ரானிக் செக்டரில் இருக்கோ ஸோ அதே மாதிரி இந்த மெஷின்ஸோட வேஸ்ட்டை பற்றி டீல் பண்ணுறது தான் இருந்தது காரு பைக் இதெல்லாம் வந்து உடைக்கிறதுக்கான தனி பாலிசி இந்தியாவில் வந்து இந்தியா வந்து ஒரு குப்பைமேடு அப்படின்ற லெவலுக்கு வந்து இப்போதைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வெஹிக்கிளை உடைக்கிறதிலையோ அல்லது கப்பலை வந்து உடைக்கிறதுலையோ சரி பட் இந்த பாலிசி வந்து வந்ததுக்கப்புறம் அது எப்படியெல்லாம் ரெகுலேட் பண்ணப்படுது அப்படின்றத நோட் பண்ணிட்டாலே போதும் அதனால் வந்து சாயில் பொல்யூஷன் லேண்ட் பொல்யூஷன் அதுக்கப்புறம் ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து எப்படி கட்டுப்படுத்தப்படுது அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை முழுக்கவே நம்ம படித்தாகணும் இதில் வந்து கோவிட் பற்றி அதுக்கப்புறம் ஹார்ஸ் டொமெஸ்டிகேஷன் பிளாஸ்டிக் ஓ ட்ராக்கிங் கேசஸ் த்ரூ சீவேஜ் அனலைசிஸ் லேக் ஆஃப் ஸ்லீப் கேன் அஃபெக்ட் பாடி பிரெயின் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ ஃபுல்லாகவே இதை படித்தாகணும் அடுத்தது ஃப்ரீக்வெண்ட்லி ஆன்ஸ்க்கு கொஷின்ஸ் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீனில் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆன் எல்ஏசி லைஃப் மார்க்கர்ஸ் ஆன் வீனஸ் அதுக்கப்புறம் லாங் டைம் எஃபெக்ட் ஆஃப் கோவிட் நைன்டீன்லாம் என்ன ஸ்புட்னிக் ஃபைவ் ஆன் த லாங் ரோட் டு ஏ வேக்சின் அப்படின்ற இந்த ஃப்ரீக்வெண்ட்லி கொஷ் கொஷின்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்குது ஃபுல்லாகவே நம்ம வந்து படிச்சுக்கணும் பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்ற பகுதியில் தாலிபான் பற்றின விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இதில் வந்து தாலிபான் அப்படின்னா யார் அவங்க இப்போ எங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த தாலிபானும் அல்கொய்தாவும் வந்துட்டு இணைஞ்சு செயல்படுற அந்த விஷயங்கள்லாம் இடையில வந்துச்சு ஸோ ரெண்டுத்துக்கான பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ரெண்டு பேர்த்தோட எய்மு வந்து பார்த்தோன்னா ஒன்று தான் ஒருத்தர் அல்கொய்தா வந்து வேர்ல்டு லெவலில் செயல்படணும்னு நினப்பாங்க தாலிபான் வந்து லோக்கல் லெவலில் செயல்படணும்னு சொல்லி நினைப்பாங்க பட் அவங்களோட மோட் ஆஃப் ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் ஐடியாலஜி எல்லாமே வந்து பார்த்தோன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இதை பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இதை படிச்சுக்கலாம் இதோட இன்னைக்கு நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது மற்றவர்கள் நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி